ஆசிலேஷன் டாபிக்ல கான்செப்சுவல் சம்ஸ் பார்க்கலாம் பாருங்க வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ பிளான்ட் வித் ஏ பாடி ஆஃப் மாஸ் எம் ஆன் இட் இஸ் வேரிங் அக்கார்டிங் டு லா y is equal to sin omega t plus root 3 cos omega t தி மினிமம் வேல்யூ ஆஃப் டைம் ஃபார் விச் மாஸ் ஜஸ்ட் பிரேக் ஆஃப் தி பிளாங்க் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க ஸோ அப்படின்னா வந்து இங்கே என்ன பண்ணலாம்னா ஒரு வெர்டிக்கல் பிளாங்க் இருக்கு இதான் ஒரு வெர்டிக்கல் பிளாங்க் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க இது வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு ஒரு பிளேஸ் வந்து மெயின் பொசிஷன் எடுத்துக்கலாம் இன்னொரு பிளேஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் கூட எடுத்துக்கலாம் நம்ம இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் கூட எடுத்துங்க ஆக்சுவலாக வந்து இந்த ஃபோர்ஸ் இந்த ஆக்ட் ஆகும் இந்த ஆசிலேஷனில் இருக்கும்போது இந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்னு வரும் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருக்கும்போது தான் இந்த ஃபோர்ஸ் வந்து எம் ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு வரும் ஸோ இந்த ஃபோர்ஸை நம்ம சூடோ ஃபோர்ஸை அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஃபோர்ஸ் வந்து சூடோ ஃபோர்ஸை அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து இந்த எம்ஜி என்ற ஃபோர்ஸும் இந்த இங்கே பிளாக் மேலே பிளேஸ் பண்ணியிருக்கலாம் இந்த எம்ஜி ஃபோர்ஸும் இந்த சூடோ ஃபோர்ஸ் அதாவது ஃபோர்ஸ் டியூ டு இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் வர்றது இந்த ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஆகும்போது அப்போ எம்ஜி இஸ் ஈக்குவல் டு அந்த எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சிங்கப்பா அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஜீரோ ஆயிரும் அதாவது நார்மல் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த நார்மல் ரியாக்ஷன் ஜீரோ ஆயிரும் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆயிரும் அப்போ வந்து இட் லீவ்ஸ் தி பிளாங்க் பிளாக் வந்து லீவ்ஸ் தி பிளாங்க் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இங்கே எம் வந்து கேன்சல் பண்ணுறோம்னு வச்சுங்க இப்போ கேன்சல் பண்ணுறோம்னா அப்போ இந்த ஒமேகாவுக்கு என்ன வரும் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இந்த ஜி பை ஏ ஸ்கொயர் ரூட் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும் ஓகேங்களா சரி இப்போ வந்து இதுதான் ஒமேகா இப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தி மினிமம் வேல்யூ ஆஃப் டைம் ஃபார் விச் மாஸ் ஜஸ்ட் பிரேக்ஸ் ஆஃப் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா இங்கே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நம்ம ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷனை டூவில் இந்த ஒய் ஈக்குவல் ஏ சைன் இந்த சைன் ஒமேகா டி ப்ளஸ் ரூட் த்ரீ காஸ் ஒமேகா டி கொடுத்துருக்காங்க அதில் டூவில் மல்டிப்ளை பண்ணி டூவில் டிவைட் பண்ணுறேன் அப்போ பாருங்கள் ஒன் பை டூ சைன் டூவில் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒன் பை டூவில் டூவில் மல்டிப்ளை பண்ணி டூவில் டிவைட் பண்ணுறேன் ஸோ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ரூட் த்ரீ காஸ் ஒமேகா டி அப்படின்னு கிடச்சிருக்கு பை டூ இங்கேயும் டூ போட்டுக்கணும் ஏன்னா டூவில் மல்டிப்ளை பண்ணி டூவில் டிவைட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஒன் பை டூ இருக்கு இல்லையா இதை வந்து நான் காஸ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி வந்து பை பை த்ரீ அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த ரூட் த்ரீ பை டூ வந்து சைன் சிக்ஸ்டி சைன் பை பை த்ரீன்னு எடுத்துக்கிறேன்ப்பா அப்படி எடுத்துக்கோனா அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு இங்கே சைன் ஒமேகா டி காஸ் தேர்ட்டி காஸ் சிக்ஸ்டி காஸ் ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ்ஸு காஸ் ஒமேகா டி சைன் சிக்ஸ்டி அப்படின்னு வருது ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இப்போ பாருங்கள் இந்த சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அந்த ஃபார்முலாலாம் இருக்குது அதனால ஒய் ஈக்குவல் டூ இன்ட்டு இது சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் ஏ ப்ளஸ் பி ஸோ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து டூன்னு வந்திருக்கு அடுத்து சைன் இன்ட்டு ஒமேகா டி ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீ அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீன்னு இருக்குன்னா இனிஷியல் ஃபேஸ் வந்து ஃபைவ் பை த்ரீ இருக்கு ஆனால் ஃபைனலாக எந்த டைமில் வந்து இது எந்த டைமில் வந்து பிளாக் வந்து லீவ்ஸ் தி பிளாங்க்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருக்கும்போது தான் இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருக்கும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும் இந்த பிளாக் வந்து லீவ்ஸ் தி பிளாங்க் அப்படின்னு வருது எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் தான் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமாக இருக்கும் அதாவது ஃபோர்ஸ் வந்து எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்னு போட்டோம்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகம் அதனால் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒமேகா டி ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீக்கு வந்து என்ன ஃபேஸ் போடணும்னா நைன்டி டிகிரி போடணும் ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் தான் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு பிளாக் வந்து லீவ்ஸ் தி பிளாங்க் வருது அதனால ஒமேகா டி ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீ இருக்கு இல்லைங்களா தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஃபேஸ் இந்த ஒமேகா டி ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீ தான் ஃபேஸ் இதுதான் ஃபைவ் பை டூ ஓகேங்களா சரி இப்போ இந்த ஃபைவ் பை த்ரீ ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா அப்போ ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ மைனஸ் ஃபைவ் பை த்ரீ ஓகேங்களா ஃபைவ் பை டூ மைனஸ் ஃபைவ் பை த்ரீ எவ்வளோ பாருங்க அதாவது நைன்டியில் சிக்ஸ்டி போச்சுன்னா தேர்ட்டின் வரும் ஸோ ஃபைவ் பை சிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லைன்னா எக்ஸ் எல்சியம் டூ பை த்ரீ எல்சியம் சிக்ஸ் த்ரீ பை மைனஸ் டூ ஃபைவ் வந்து ஃபைவ் பை சிக்ஸ் வருது இங்கே ஒமேகா டி இருக்கு இல்லைங்களா இந்த ஒமேகா இன்ட்டு டி அப்படியே போட்டுக்கலாம் அப்போ டி இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க ஃபைவ் பை சிக்ஸ் பை ஒமேகா ஒன் பை ஒமேகா அப்படின்னு வந்துருக்கா இதுல இருந்து டி இஸ் ஈக்குவல் என்ன ஆன்சர் வருது பார்ப்பா ஃபைவ் பை சிக்ஸ்ன்னு போட்டு இந்த ஒமேகா வந்து ரூட் ஆஃப் ஜி பை ஏ தானே இங்கே ஒன் பை ஒமேகா இருக்குதுனால ரூட் ஆஃப் ஏ பை ஜின்னு கொடுக்கலாம் ஆம்ப்ளிடியூட் பை ஜி அப்படின்னு போட்டுக்கிறோம் ஆனால் ஆம்ப்ளிடியூடு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு டூன்னு வந்திருக்கு ஸோ த டைம் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை சிக்ஸ் இன்ட்டு ஆம்ப்ளிடியூட் போட்டு பை ஜின்னு போட்டுக்கலாமா ஸோ இந்த டைமில் வந்து என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு பிளாங்க் பிளாக் வந்து பிளாங்கை லீவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ தட் இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஃபார் ஃபோர் பார்ட்டிகல்ஸ் ஆர் எக்ஸ் ஒன் ஈக்குவல் எயிட் சைன் ஒமேகா டி
x2 equal to 6 sin omega t plus 5 by 2, x3 equal to 4 sin omega t plus 5, and x4 equal to 3 sin omega t plus 3 pi by 2. If these four motions are superimposed simultaneously on a single particle and make it to oscillate, amplitude of oscillation of the particle is dash. Actually, in the non simple harmonic motion, particle mela act agudhu. இது எல்லாமே சேர்ந்து ஒரு சிங்கிள் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இருக்கணும். அப்போ அந்த சிங்கிள் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு ஆம்ப்ளிடியூட் என்ன இருக்குமோ அந்த ஆம்ப்ளிடியூட் தான் நமக்கு ஃபைனலாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு இனிஷியல் ஃபேஸ் ஜீரோ, செகண்டுக்கு வந்து 90, தேர்டுக்கு வந்து 180 டிகிரி, ஃபோர்த்துக்கு வந்து இது 370 டிகிரி இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபேஸார் டயக்ராமில் இது வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கிளுக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கிளுக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து 8A1, செகண்டுக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் A2 6, தேர்டு பார்ட்டிக்கு ஆம்ப்ளிடியூட் A3 வந்து 4, ஃபோர்த்து பார்ட்டிக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து A4 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கலோட ஆம்ப்ளிடியூட் A1 எடுத்துக்கிறேன், அதுக்கு ஜீரோ ஃபேஸ் இருக்கு. செகண்ட் பார்ட்டிக்கலுக்கு வந்து 90 ஃபேஸ் இருக்கு, 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, அதனால A2 இங்கே எடுத்துக்கிறேன். தேர்டு பார்ட்டிக்கலுக்கு ஃபேஸ் வந்து 180 டிகிரி இருக்கு, அதனால 180 டிகிரியில் வர மாதிரி இப்படி எடுத்துக்கலாம். ஃபோர்த்து பார்ட்டிக்கலுக்கு வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா A4 வந்து ஃபேஸ் வந்து 370 இப்படி எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து எவ்வளோ 8 கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன்றுக்கு எவ்வளோப்பா 6 கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஒன் எவ்வளோ பாருங்க, தேர்ட் ஒன் வந்து 4 ஆம்ப்ளிடியூட், ஃபோர்த் ஒன்னுக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 8 இந்த 4 இருக்கு இல்லைங்களா, A1 A3 ஆப்போசிட்டாக இருக்குதுனால அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 8-4 இஸ் ஈக்குவல் இந்த சைடில் 4 கிடச்சிருக்கு. அதே மாதிரி A2 இந்த A2 A4 பாருங்க, அது ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா, A2 அது ரெண்டு செப்பரேட் பண்ணால் 6-3 வந்துருக்கு. அப்போ 6-3 வந்து 3 வந்துருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து எக்ஸ் டைரக்ஷனில், அதாவது சும்மா எக்ஸ் டைரக்ஷனில் 4 வேல்யூ இருக்கு, ஒய் டைரக்ஷனில் 3 அப்படின்னு வந்திருக்கு. இந்த 4 3 வந்து மேக்ஸ் ஆங்கிள் 90 டிகிரி தானே. அப்போ ரிசல்டன்ட் வேணும்னா என்ன பண்ணுவோம், 4² + 3² √ எடுத்தால் நமக்கு 5 கிடைக்குதா? அப்போ ரிசல்டன்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆன்சர் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம் பாருங்க. 2 ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஸ்டார்ட்ஸ் ஆசிலேட்டிங் சைமல்டேனியஸ்லி இன் தி சேம் டைரக்ஷன், தேர் பீரியட்ஸ் ஆர் டி அண்ட் 5T/8 ரெஸ்பெக்டிவ்லி, தி ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம் வென் செகண்ட் ஆசிலேட்டர் ஹாஸ் கம்ப்ளீட்டட் 1 ஆசிலேஷன் வில் பி டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஃபேஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒமேகா டி பிளஸ் இனிஷியல் ஃபேஸ் எடுத்துக்கலாம், இங்கே ஒமேகா டின்னு மட்டும் எடுத்துக்கலாம், இனிஷியல் ஃபேஸ் கொடுக்கல அதனால. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டிக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது, ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது, ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கிள் வந்து ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காது. சரிங்களா? ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஃபேஸ் வந்து 2π. அப்போஸ் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, தி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம் வென் செகண்ட் ஆசிலேட்டர் ஹஸ் கம்ப்ளீட்டட் 1 ஆசிலேஷன் அப்படின்னா, செகண்ட் ஆசிலேட்டருக்கு ஃபேஸ் 5 போட்டால் ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ணால் அது ஃபேஸ் வந்து 2π. அந்த இன்ஸ்டன்ட்ல ஃபர்ஸ்ட் ஆசிலேட்டருக்கு எவ்வளோ ஃபேஸ்னு கண்டுபிடிச்சிட்டு வச்சுங்க, அந்த டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ 5-1 - 5-2 இல்லைன்னா 5-2 - 5-1 தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா 5-1 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், ஒமேகா டின்னு எடுத்துக்கணும். அப்போ டீன்றது என்ன டைமு, அதாவது செகண்ட் ஆசிலேட்டர் கம்ப்ளீட் பண்ணும் போது தானே கேட்டிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ டைமுக்கு, 5T/8 டைம் வந்து எவ்வளோ, 5T/8 அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த டைமில். ஆனால் ஒமேகான்றது என்னது, 2π/T, டீன்றது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கலுடைய டைம் பீரியட் டி அப்படின்னு போட்டுரும். அப்போ 5-1 என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒமேகா டி தானே, ஒமேகா பிளேஸில் 2π/Tன்னு போட்டுருங்க. டைம் வந்து செகண்ட் ஆசிலேட்டர் கம்ப்ளீட் பண்ணுற இன்ஸ்டன்ட் தானே ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கலுக்கு பார்க்கணும். அப்போ செகண்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணுற டைம் வந்து 5T/8 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இந்த 2-2 கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த இங்கே வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ 5-1 இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா 5/8 of 2π கிடச்சிருக்கு, கரெக்டுங்களா? இப்போ வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தானே வேணும். அப்போ 5-2 - 5-1, ஏன்னா 5-2 தான் அதிகமாக இருக்குது 5-1 விட, அதனால 5-2 - 5-1 போட்டுங்கன்னா 5-2 வந்து 2π - 5-1 வந்து 2π × 5/8 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இது ரெண்டுத்துலையும் 2π காமனாக எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டீங்கன்னா 1 - 5/8 வருது. இப்போ 2π × 1 - 5/8 எல்சிஎம் எடுத்தா, எல்சிஎம் எடுத்தால் 8 - 5 = 3, 3/8 வருதுங்களா? இப்போ இந்த 2 இந்த 8 கேன்சல் பண்ணால் 4 வருதுங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3π/4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டனுக்கு வந்து ஆன்சர் வந்து 3π/4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. ஏ பார்ட்டிக்கல் வித் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ்
proportional to velocity is subjected to a force F sin omega t அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது restoring force வந்து proportional displacement and restoring force வந்து proportional to velocity is subjected to a force F equal to F sin omega t if the amplitude of the particle is maximum for omega equal to omega 1 and the energy of the particle is maximum for omega equal to omega 2 and omega not under natural frequency அப்படினு சொல்லிருக்காங்க கண்டிப்பா வந்து நமக்கு under resonanceல இருக்கும்போது என்ன ஆகும்னா எனர்ஜி வந்து மேக்சிமமா இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால ஒமேகா 2 இஸ் ஈக்குவல் டு ஒமேகா 0 னு வரணும் ஓகேங்களா ஒமேகா 2 இஸ் ஈக்குவல் டு ஒமேகா 0 வரணும் அதே டைம்ல வந்து ஆம்ப்ளிட்யூட் கூட உங்களுக்கு மேக்சிமமா கூட இருக்கலாமே தவிர இந்த டிசிபேட்டிங் ஃபோர்ஸஸ் வந்து இருக்குிறதுனால டிசிபேட்டிங் ஃபோர்ஸ் இல்லேனா வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் ஆம்ப்ளிட்யூட் வந்து மேக்சிமமா இருக்கும் டிசிபேட்டிங் ஃபோர்ஸ் இருக்குனால ஆம்ப்ளிட்யூட் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ வந்து ஆப்ஷன் சி னு வருது இல்ல ரெண்டுமே மேக்ஸிமா இருந்தா ஆப்ஷன் பி னு வந்திருக்கும் ஆனா நிறைய புக்ல இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர் அதனால இது தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க இன் தி அட்ஜாயினிங் டயகிராம் தி பால் ஏ இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் ரெஸ்ட் வென் தி ஸ்பிரிங் இஸ் அட் இட்ஸ் நேச்சுரல் லெங்த் ஃபார் தி பிளாக் பி ஆஃப் மாஸ் எம் டு லீவ் கான்டாக்ட் வித் தி கிரவுண்ட் அட் சம் டைம் தி மினிமம் மாஸ் ஆஃப் ஏ மஸ்ட் பி அப்படின்றாங்க அப்போ இந்த மாஸ் ஏ வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஃப்ரம் ரெஸ்ட் அதனால இது கீழே வரும் அப்போ இங்கே ஸ்ப்ரிங் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் அப்போ இந்த ஏன்ற பாடிக்கு வந்து மாஸ் எவ்வளோ இருந்தால் இந்த பி என்ற பிளாக் ஜஸ்ட் லீவ்ஸ் தி கான்டாக்ட் ஃப்ரம் தி கிரவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் ஓகே இதுக்கு எப்படி பண்ணலாம்னா இப்போ நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா இந்த ஏ வந்து இப்படி கீழே வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் இப்படி வந்துருக்குன்னு வச்சுங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆயிருக்கும்னா எக்ஸ் லெங்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கும் கரெக்டுங்களா அப்போ இந்த எக்ஸ் லெங்க் எக்ஸ்டென்ஷன் ஆயிருந்துச்சுன்னா இந்த பிளாக் பி இருக்கு இல்லைங்களா அந்த பிளாக் பிக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து கேஎக்ஸ் ஃபோர்ஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கேஎக்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும் இங்கே எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கணும் இங்கே ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும் கேஎக்ஸும் எம்ஜி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நார்மல் ரியாக்ஷன் ஜீரோ ஆயிரும் நார்மல் ரியாக்ஷன் ஜீரோனா நோ கான்டாக்ட் அதனால லீவ்ஸ் தி பிளாக் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கேஎக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரணும்னா கேபிட்டல் எம்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த பிளாக் பால் ஏ இருக்கு அதனுடைய மாஸ் வந்து எம்ஏன்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த பால் ஏ வந்து கீழே வருது இல்லைங்களா கீழே வரும்போது இதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிருக்கும் அந்த டிக்ரீஸிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஸ்டோர்ட் ஆஸ் தி எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் தி ஸ்ப்ரிங் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் ஸோ அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்கணும்னா டிக்ரீஸிங் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஏ பாடி ஏ இஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் இன் இப்போ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த ஸ்ப்ரிங் இது ஸ்ப்ரிங்கில் ஓகேங்களா அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் பிளாக் ஏக்கு என்ன பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் தி பிளாக் ஏ இன்ட்டு ஜி இன்ட்டு ஹச் ஹச் தான் எக்ஸ் டிஸ்டன்ஸ் கையில் வந்திருக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த ஸ்ட்ரெச் ஸ்ப்ரிங் வந்து ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா இந்த ஸ்கொயரும் இந்த எக்ஸும் கேன்சல் பண்ணிடுறோம் அப்போ மாஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு இந்த கேஎக்ஸ் இருக்கு இல்லையா அந்த கேஎக்ஸ் தான் எவ்வளோ இருக்கணும் நமக்கு எம்ஜின்னு வந்திருக்கணும் ஸோ எம்ஜின்னு போட்டுடலாம் இப்போ ஜி ஜி கேன்சல் பண்ணிடலாம் அப்போது மாஸ் ஆஃப் பிளாக் ஏ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் பை டூன்னு வந்திருக்கு அப்படின்னா மாஸ் ஆஃப் திஸ் ஏ வந்து இந்த பிளாக் மாஸுக்கு ஆஃப் அமௌண்ட் இருந்தால் இதை ரிலீஸ் பண்ணும் போது இது பிளாக் பி வந்து லீவ்ஸ் தி கான்டாக்ட் அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம்